அன்பான மாணவர்களே, நம்ம இன்னைக்கு சர்ஃபேஸ் டென்ஷன்ல இன்னொரு எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான பரிசோதனை. இதற்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1 ரூபி காயின், ஒரு ஃபில்லர், அடுத்து தண்ணி. வாங்க நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டுக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த 1 ரூபி காயின்ல எத்தனை வாட்டர் டிராப்ஸ் வந்து கீழ வழியாம நிக்குதுன்றத கவுண்ட் பண்ணலாம். 50. 50 சொட்டு தண்ணிய அந்த காயின் கீழே விழாம தாங்கி பிடிச்சிருந்தது இல்லையா, அதுக்கு காரணம் தான் சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கே பேரானந்தமா இருக்கும். எப்படி அது காயின் இருக்கு, காயினுடைய மேல எந்த காம்பவுண்ட் வாலும் இல்லை, ஆனா தண்ணி மட்டும் காயினுடைய ஹைட்டுக்கு கீழே வழியாம நின்றுச்சு இல்லைங்களா, அதுதான் சர்ஃபேஸ் டென்ஷன். இந்த பரிசோதனையை நீங்க உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. தண்ணியில் செய்தது போல ஒரு சக்கரை தண்ணியில், உப்பு தண்ணியில், எண்ணெய், அது போல டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல செஞ்சு பாருங்க. எதோடைய சர்ஃபேஸ் டென்ஷன் அதிகன்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்மளுடைய அறிவியலை வெறும் பாட புத்தகத்தில் இருக்கும் எழுத்துக்களாக மட்டும் படிக்காமல் ஆராய்ச்சியோடு படிப்போம். அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்போம். ஆராய்ச்சி சிந்தனையோடு நம் கல்வியை மேற்கொள்வோம். நாம் அடுத்த பரிசோதனையில் சந்திக்கலாம். குழந்தைகளே, நன்றி.